ஆப்ரஹாம் லிங்கன் தன் குழந்தையின் ஆசிரியருக்கு எழுதிய கடிதத்தை படித்து பாருங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுகிறான், என் குழந்தையை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். கடிதத்தை படிச்சு பாருங்க, நான் தமிழ் படுத்தியிருக்கேன். என் குழந்தையை டீச்சர் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்று அவனுடைய முதல் நாள் பள்ளிக்கூடத்தில், அவனுடைய முதல் நாள், அவனை மிருதுவாக கையாளுங்கள். பல சவால்களை, பல பயணங்களை, அவன் பல கண்டங்கள் கடந்து சந்திக்க வேண்டியிருக்கும். போர், துயரம், துன்பம் ஆகியவற்றை அவன் கடக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் கடப்பதற்கு உண்மை, அன்பு, தைரியம் என்கின்ற ஆயுதம்தான் அவன் கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியரே நீங்கள் என் குழந்தைக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறான் அந்த தகப்பன். ஆகவே டீச்சர், என் பிள்ளையின் கரம் படித்து பிடித்து நீங்கள் இதை சொல்லித் தருவீர்களா? ஒரு 10 விஷயத்தை சொல்றான் குழந்தைகளே. உங்கள் தகப்பன் அவருடைய மனதிலே ஆழமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஆப்ரஹாம் லிங்கன் தன் மகனுக்காக பேசியதாக இருக்கக்கூடிய பதிவை கேளுங்கள். அவன் சொன்னான், சொல்லிக் கொடுங்கள், ஒவ்வொரு பகைவனுக்கும் ஒரு நண்பன் இருக்கிறான் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். எல்லோரும் உண்மையானவர்கள் இல்லை என்று சொல்லிக் கொடுங்கள். ஒவ்வொரு தவறான மனிதனுக்குள்ளும் ஒரு கதாநாயகன் இருக்கிறான் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். கீழ்த்தரமான அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுங்கள். என்ன வார்த்தை பாருங்க, அம்மா சொல்லுவாளா? அம்மா பாதுகாப்பா ஓடி வந்திருக்கேன்னு தான் சொல்லுவா. அவர் சொல்றார், உழைத்து சம்பாதிக்கும் 10 காசு கீழே கிடக்கும் 1 ரூபாயை விட உயர்ந்தது என்று சொல்லுவார். ஏமாற்றுவதை விட தோற்று போவது மரியாதைக்குரியதே என்று சொல்லிக் கொடுங்க. எப்படி கருணையும் அழகியலும் கொண்டு தோல்வியை ஒன்றை இழப்பது, தோல்வியை சந்திப்பது, அதே கருணையும் அழகியலோடு எப்படி ஒரு வெற்றியை கொண்டாடுவது என்று என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள். மிருதுவாக மனிதர்களிடம் பழக சொல்லிக் கொடுங்கள். கடினமானவர்களிடம் கடினமாக நடந்து கொள்வது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். பொறாமை குணத்திலிருந்து விலகி இருக்க என் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்கள். மௌனமாக சிரிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள். மௌனமாக சிரிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறான் அந்த தகப்பன். துன்பத்தில் சிரிக்க சொல்லித்தா? கண்ணீர் அவமானம் இல்லை என்று என் குழந்தைக்கு சொல்லித்தா என்று கேட்கிறான் ஒரு தகப்பன். குழந்தைகளை அழுவது அவமானத்திற்குரியது இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய டீச்சரிடம் பேசுகிறான். ஏனென்றால் பல தகப்பன்மார்களுக்கு தெரியும், ஆப்ரஹாம் லிங்கன் உட்பட, இதையெல்லாம் தான் சொன்னால் தன் பிள்ளைக்கு புரியாது என்று. அதனால் தான் குருவிடத்தில் ஒப்படைத்து இதையெல்லாம் சொல்லித்தா என்று கேட்க. கூட்டத்தை நீ பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கான செய்தி குழந்தைகள், கூட்டத்தை பின்பற்ற வேண்டாம். யாராக இருந்தாலும் தனியாக நின்று ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள சொல்லிக் கொடுங்க. திறமையை, இதை விட அழகா சொல்லிட முடியுமா ஒரு தகப்பன்? திறமையை சந்தைப்படுத்துங்கள். உங்கள் திறமைக்கு ஒரு விலை போடுங்கள். என் பிள்ளையின் திறமைக்கு விலை போட அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆனால் அவன் இருதயத்தையும் ஆத்மாவையும் விட்டுவிடாதபடிக்கு அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாரும் தன்னுடைய இருதயத்தையும் ஆன்மாவையும் டேக் போட்டு விடாமல் அந்த குழந்தையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். உன்னதமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது சுயம் மீதான நம்பிக்கை, அது மனிதர்கள் மீதான நம்பிக்கை, அது கடவுள் மீதான நம்பிக்கை. அதை என் குழந்தைக்கு சொல்லித்தாருங்கள். இன்றைக்கு நான் இதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். சுயம், மனிதம், கடவுள், இதுதான் வரிசை முறை. இதை சொல்லித்தாருங்கள். ஏன் உங்களிடத்தில் இவ்வளவு கேட்கிறேன் என்றால், என் மகன் நல்லவன், அவன் என் மகன், என் மகன், அதனால் நீங்கள் அவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த தந்தையின் கடிதத்தை எல்லா தந்தைமார்களுக்கான, குழந்தையின் வளர்ச்சிக்காக தன்னுடைய ஞானத்தை செலவழிக்கிற அந்த தந்தைமார்களுக்காக சமர்ப்பித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.